ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கொரோனா வைரஸ் வந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம என்ன தான் வெளியில் போயிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி குடித்தாலுமே நமக்கு மூக்கு வழியாக அந்த கொரோனா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அந்த டைமில் நமக்கு மூக்கில் என்ட்ரான வைரஸை எப்படி கொள்றதுங்கிறத பார்த்தா அதுக்கு ஒரே மெத்தடு நமக்கு ஆவி பிடிக்கணும் முறை தாங்க. நம்ம வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம ஆவி பிடிச்சோம்னா அது ரொம்ப நல்லதுங்க. மூக்கில் போய் அந்த வைரஸை நமக்கு கொள்ளுங்க. வாங்க நம்ம அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு தேவையான இலைகள் என்னென்னு பார்ப்போம். வாங்க, எங்கள் தோட்டத்திலே நிறைய இலைகள்லாம் இருக்குது, நம்ம வாங்க பார்க்கலாம். எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள், சரி காற்று எங்கள் ஊரில். துளசி இலை பறிச்சுக்கோங்க, இதெல்லாம் துளசி இலை பாருங்கள், துளசி இலை பறிச்சுக்கோங்க. இதை டெய்லியுமே ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி 5-6 இலையை போட்டு அதில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு இந்த தண்ணியை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. இதாங்க ஓமவழி இலை, ஓமவழி இலை, இந்த கற்பூர வழி இலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இலையுமே பறிச்சுக்கோங்க. இதுவும் சளி காய்ச்சல் இதுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த இலை ஓமவழியை பறிச்சுக்கோங்க. நம்ம பறிச்சாச்சு ஓமவழி இலை. அடுத்து நம்ம வந்து வேப்ப இலை பறிப்போம். வாங்க, வேப்ப இலை பறிச்சுக்கோங்க. நொச்சி இலை தேவைங்க அடுத்து. அந்த நொச்சி இலை வந்து ரொம்ப தூரம் போகணும். அந்த நொச்சி இலையும் பறிச்சுட்டு வந்து வச்சாச்சுங்க. இதான் இப்போ இதை பாருங்கள், இதான் நொச்சி இலை. இந்த நொச்சியிலேருந்து வயிட் கலரில் பூ பூக்குங்க. இந்த நொச்சி இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிழலில் உளுத்தி அதை பவுட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நொச்சி இலை வந்து ரொம்ப தலைபாரத்துக்கு தலைவலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நொச்சி இலை மட்டும் போட்டு கூட ஆவி பிடிப்பாங்க. வேப்பிலை இதோட வெத்தலை கிடச்சா கூட வெத்தலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க, வெத்தலையும் நல்லது. இது எல்லாத்தையும் நம்ம உருவி எல்லா இலையும் உருவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரம் எடுத்துகிட்டு, அகலமான சில்வர் பாத்திரத்தை எடுத்து அந்த இலையை எல்லாத்தையும் நம்ம அதில் போடணுங்க. பிளாஸ்டிக்கை வந்து தவிச்சிருங்க. இந்த ஃபேஸ் ஸ்டீம் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறத மேக்ஸிமம் தவிச்சிருங்க. இந்த மாதிரி சில்வர் தான் நமக்கு நல்லது. பிளாஸ்டிக்கில் ஆவி பிடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இந்த எல்லா இலையும் நம்ம இதில் போட்டுருவோங்க. எல்லா இலையும் போட்டதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 முறை ஆவி பிடிக்கலாங்க. காலையிலையும் சாயந்தரமும் 2 முறை ஆவி பிடிக்கலாங்க. அப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நம்ம ஒருத்தங்க ஆவி பிடிச்சதுலேயே இன்னொருத்தங்க ஆவி பிடிக்கக்கூடாதுங்க. ஒருத்தங்க ஆவி அந்த தண்ணியில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒருத்தங்க தாங்க பிடிக்கணும். இதை வந்து தண்ணி பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி. இதை வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா அந்த ஆவி அந்தோட மருந்து வாசம்லாம் போயிடும். அதனால் நீங்கள் கம்மியாக வச்சுருங்க, இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும், கம்மியாக வச்சுருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆவி வருதுன்னு, நல்லா வாசமாக இருக்கும். நம்ம அடுப்பில் கொதிக்கிறப்பயே நமக்கு நல்லா வாசம் வருங்க. இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி சேஃபாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பெரிய போர்வையாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க, ஃபேன் ஓடக்கூடாது. இந்த மாதிரி பெரிய போர்வையாக போட்டு ஆவி பிடிங்க. குழந்தைங்களுமே இந்த ஆவி பிடிக்கலாங்க, குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்க ஆவி பிடிக்கிறப்ப நீங்கள் பக்கத்துலேயே சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.